Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya ஆஞ்சநேய பெருமான் வலிமை முழுவதும் அவருடைய வாளில் இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அதற்கு ஒரு வரலாறு உள்ளது. பீமன் பாரிஜாத பூ தேடி காட்டில் அலைந்த பொழுது மிகவும் களைப்படைந்து விட்டார். குறுக்கே குரங்கு வால் ஒன்று தென்பட்டது. அதை நகர்த்த குரங்கை கேட்டார். படுத்திருப்பது ஆஞ்சநேயர் என்பதை அறியாமல் தனது வேண்டுகோளை வேகமாக சொல்லி கோபப்பட்டார். உடனே அனுமர், வயோதிகத்தால் என்னால் என் வாளை நகர்த்த முடியவில்லை, நீயே அதை எடுத்து ஓரமாக நகர்த்திவிடு என்று சொன்னார். பீமன் அப்புறப்படுத்த முயற்சித்தார். பலமுறை முயன்றும் முடியவில்லை. அப்போது ஆஞ்சநேயர் தான் வாயு புத்திரன் என்று அறிமுகப்படுத்தி வாளை தானே நகர்த்தி பீமன் போவதற்கு வழி கொடுத்து வாழ்த்தினார். தான் எவ்வளவு முயன்றும் முடியாத ஒன்றை இவ்வளவு சுலபமாக செய்துவிட்டாரே என்று ஆச்சரியப்பட்டு பீமன் அனுமனையும் அனுமன் வாளையும் வணங்கினார். பீமன் ஆஞ்சநேயரை பார்த்து, உங்கள் வாளின் வலிமையும் மகிமையும் தெரியாமல் உதாசீனப்படுத்திய என்னை மன்னித்து எனக்கு சர்வ சக்திகளையும் மங்களத்தையும் அளித்தீர்களே, அதேபோல உங்களது வாளை பூஜித்து துதிப்பவர்களுக்கும் சர்வ மங்களத்தையும் கொடுத்து அருள வேண்டும் என்று வணங்கி வரம் அளிக்க கேட்டுக்கொண்டார். அப்படியே அனுமரும் வரமளித்தார். இந்த வரலாற்றை ஒட்டியே இந்த வழிபாட்டு முறை பின்பற்றப்படுகிறது. இந்த வழிபாட்டு செயல்முறை வருமாறு. அனுமனுடைய வாளில் வால் ஆரம்பமாகும் பகுதியிலிருந்து ஆரம்பித்து தினசரி முதலில் சந்தனமொட்டு வைத்து அந்த சந்தனமொட்டின் மேல் குங்குமம் திலகமிட்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் இம்மாதிரி தொடர்ந்து வைத்து கொண்டே வந்து வாளின் நுனி வரை முடிக்க வேண்டும். அப்படி முடிக்கிற நாளன்று ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி பூஜை செய்ய வேண்டும். அப்போது ஆஞ்சநேயர் நாமத்தையும் ராமநாமத்தையும் ஜபிக்க வேண்டும். அப்படி செய்தால் நினைத்த காரியம் பலித்து பூரண பலனும் பெரும் பேரும் ஏற்படும். ஸ்ரீராமஜெயம் ராமஜெயம் ராமஜெயம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய ஷ